நாட்டின் பாதுகாப்புக்காக கடல் வழியே போராடும் அரச மலேசிய கடற்படையின் தலைவன். அவர்தான் முதல் மலேசியன், அதுல வேற ஒரு இந்தியர். நாட்டின் வரலாற்று பதிவேற்றில் முத்திரை பதித்த நாயகன். அவர்தான் பெஸ்ட் சாய்ஸ் அட் த டைம். நம்மளுக்கெல்லாம் ரொம்ப ப்ரௌடா இருந்தது. நாட்டை பாதுகாப்பதில் உறுதியாய் நின்றவர். ஒரு பிடிவாதமான ஆள், வேலையண்டா வேலை. வெற்றி கொள்ளும் நவீனத்தை அறிமுகப்படுத்திய வல்லவர். அவர் எங்க போனாலும் எல்லாரும் அவருக்கு மதிப்பு கொடுப்பாங்க, அவரும் மற்றவங்களை மதிப்பாரு. அவரே அரச மலேசிய கடற்படையின் முதல் தலைவர். தென்கிழக்காசியாவிலேயே அதிநவீன மற்றும் சக்தி வாய்ந்த கடற்படை அரச மலேசிய கடற்படையாகும். நமது நாட்டின் பலமாக விளங்கும் முப்படைகளில் மூத்த படையாக தோன்றியதும் இதுவே. இரண்டாம் உலக போருக்கு பின்னர் 1948 December 24 மலாயன் கடற்படை அதிகாரப்பூர்வமாக அமைக்கப்பட்டு நாடே பெருமிதம் கொள்ளும் வகையில் எண்ணற்ற வளர்ச்சியும் கண்டது. இன்று அரச மலேசிய கடற்படைக்கு உயர் ரகத்திலான போர்க்கப்பல்களும் சுழலூர்திகளும் நீர்மூழ்கி கப்பல்களும் நவீன ரக ரோந்து கப்பல்களும் கடல் ரோந்து விமானங்களும் கூட சொந்தமாகியுள்ளன. இதற்கெல்லாம் வழியமைத்து கொடுத்தவர் நாட்டின் முதல் கடற்படை தலைவர். அரச மலேசிய கடற்படையை நிர்வகிக்க தலைமை பொறுப்பேற்ற அவர் இளம் வீரர். அதற்கான கட்டளையை பெறுகையில் அவருக்கு வயது 31. அந்த இளம் வயதில் யாவரும் நிலை தடுமாறும் பருவத்தில் ஒரு நாட்டின் பாதுகாப்பு அரணாக திகழும் கடற்படைக்கே சாணக்கியனாக விளங்கிய அவர்தான் தான் ஸ்ரீ கே தனபால சிங்கம். அவருடைய இந்த வீர வாழ்க்கையின் தொடக்கம். My father was born in 1895. எங்க அப்பா 1895 சிலோன்ஸ்ல பிறந்தாரு. 12 வயசுல அங்கிருந்து மலாயாக்கு வந்தாரு. ஏன்னா அவரோட ரெண்டு அண்ணன்களும் KL ரயில்வேல வேலை செஞ்சாங்க. அவரும் அவங்க கூடவே வந்து தங்கி ஹைட் ஸ்ட்ரீட் விக்டோரியா இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சாரு. அவர் அப்பா விக்டோரியா ஸ்கூல்ல தான் படிச்சாரு. எப்போதும் மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வமா இருப்பாரு. அதே சமயம் ரொம்ப டிசிப்ளினாவும் இருப்பாரு. அவரை பார்க்க பெருசா நல்லா உயரமா பெரிய மீசியோட தான் இருப்பாரு. என்ன கேட்டா அவரு யூனிஃபார்ம் இல்லாத ஜெனரல். தனபால சிங்கத்தின் தந்தை எஸ் கரால சிங்கம் சிங்கப்பூர் மருத்துவ கல்லூரியில் பயின்று மலாயாவில் மருத்துவ அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். அதன் வழி பல ஊர்களுக்கும் சென்று தன் பணியை மேற்கொண்ட கரால சிங்கம் 1920 சிவகாமி பிள்ளை என்பவரை மணந்தார். என்னோட பெரிய அண்ணன் 1921 பிறந்தாரு. அப்புறம் என்னோட 3 சகோதரர்களும் சகோதரியும் 1 வருஷம் இடைவெளி விட்டு வரிசையா பிறந்தாங்க. 7 பிள்ளைகளில் கடைக்குட்டியாக பிறந்தவர்தான் தனபால சிங்கம். March 12, 1936 கம்போங் அத்தாப் அரசு பங்களூவில் பிறந்தார். 1942 தனபால சிங்கத்திற்கு 6 வயது இருக்கையில் ஜப்பானியர்கள் கோலாலம்பூர் ரயில் நிலையத்தில் வீசிய குண்டு இவரின் உயிரை பறிக்கும் தூரத்திற்கு சென்றது. And one of the bombs came to அதுல ஒரு குண்டு எங்க வீட்டு தோட்டத்துல விழுந்துருச்சு. அந்த குண்டு வெடிச்சதுல எங்க வீடெல்லாம் சேதமாயிடுச்சு. ஆனா நல்ல வேளை எங்க அப்பா எங்களை பக்கத்துல உள்ள பாதுகாப்பு முகாமுக்கு அழைச்சிட்டு போயிட்டாரு. உலக யுத்தத்தின் காரணமாக தனபால சிங்கத்தின் தந்தை அடிக்கடி வீடு மாற்றலாகி கொண்டிருந்ததால் பள்ளிக்கு போக முடியாத நிலையும் அவருக்கு ஏற்பட்டது. When the war ended and started to go to school, யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்ததும் 1946 ஜனவரியில பத்ரோட் பள்ளிக்கு போக தொடங்கினேன். அப்ப எனக்கு ஏறக்குறைய 10 வயசு ஆயிடுச்சு. நான் விரைவா விடுபட்ட பாடங்களை எல்லாம் கத்துக்க வேண்டிய சூழ்நிலையில இருந்தேன். அப்புறம் என்னோட ஆரம்ப கல்விய டபுள் ப்ரொமோஷன் கிடைச்சதால 4 வருஷத்துல முடிச்சேன். தன்ஸ்ரீ நானும் தான்ஸ்ரீயும் விக்டோரியா ஸ்கூல்ல ஒன்னா தான் படிச்சோம்.
அவரு பத் ரோட் ஸ்கூல்ல இருந்து வந்தாரு, நான் கிங் ஜார்ஜ் ஸ்கூல்ல இருந்து வந்தேன். எங்க ரெண்டு பேர் வீடும் பக்கம் பக்கமா இருந்துச்சு. தான்ஸ்ரீ பத்தி சொல்லணும்னா அவர் அப்பவே ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன். பல விளையாட்டுகளில் தன் கவனத்தை செலுத்திய தனபாலசிங்கம் அவற்றிலும் முத்திரை பதித்தார். நான் நிறைய விளையாட்டுகளை விளையாடுவேன். ஹாக்கி, ஃபுட்பால், பாஸ்கெட் பால், நீச்சல் அடிப்பேன். அப்புறம் நான் அதிகமாக விளையாடுறது ரக்பி. பள்ளியை பிரதிநிதிச்சு ரக்பி விளையாடுவேன். அப்ப ஸ்கூல்ல நான் தான் ரக்பி கேப்டன். இப்படி கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கிய இவருக்கும் ஒரு சிறிய வருத்தம் இருக்கவே செய்தது. ஸ்கூல்ல எனக்கு தமிழ் படிக்க வாய்ப்பே கிடைக்கல. வீட்லயும் ஒன்னு ரெண்டு தமிழ் வார்த்தைகள் தான் பேசுவாங்க. மத்தபடிக்கு எல்லாமே இங்கிலீஷ் தான். அதனால தமிழ் படிக்கலையேன்ற வருத்தம் இன்னமும் எனக்குள்ளேயே இருக்கு. கேம்பிரிட்ஜ் தேர்வு எழுதிய பிறகு அதற்கான முடிவுகளுக்காக காத்திருக்கும் நேரத்தில் பந்திங் நீதிமன்ற மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றிய தனது மூத்த சகோதரரோடு தங்கி பந்திங் ஆங்கில பள்ளியில் 2.5 மாதங்கள் தற்காலிக ஆசிரியராக பணிபுரிந்தார். அப்போதுதான் பல இடங்களில் வேலைகளுக்காக மனுவும் செய்தார். அந்த சமயத்துல தான் நேவியில வேலை வாய்ப்பு இருப்பதற்கான ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்து அந்த வேலைக்கு எழுதி போட்டேன். என்ன ஆச்சரியம், உடனே எனக்கு பதில் வந்துச்சு. அதோட சில புரோஷர்ஸ் எல்லாம் வேற இருந்துச்சு. அதுல ஒரு வாசகம் என்னை ரொம்ப கவர்ந்துருச்சு. அதுதான் Join the Navy and See the World. அதை படித்ததும் அப்போ ஒரு முடிவுக்கு வந்தேன், இதுதான் எனக்கு தகுந்த சரியான களம்னு. கல்வியில் சிறந்த மதிப்பெண்களை பெற்றிருந்த தனபாலசிங்கம் கடற்படையில் சேர வேண்டாம், அதையும் விட சிறப்பான துறைகளில் சேர்வதற்கான வாய்ப்பிருக்கிறது என மறுப்பு தெரிவித்த தனபாலசிங்கத்தின் தந்தை அதற்கான பாரத்தையும் கசக்கி எரிந்து விட்டார். ஆனாலும் அதற்கெல்லாம் சளைக்காத தனபாலசிங்கம் தனக்கு அனுமதி வழங்காவிட்டால் இனி தன்னை பார்க்கவே முடியாது என்று பிடிவாதமாக கூறியதால் பிறகு அரை மனதோடு ஒப்புக்கொண்டு அந்த கசங்கிய பாரத்தில் கையெழுத்திட்டு கொடுத்தார் தனபாலசிங்கத்தின் தந்தை கராளசிங்கம். பிறகு தனபாலசிங்கமும் அந்த பாரத்தை எடுத்துக்கொண்டு கடற்படை அலுவலகத்தில் ஒப்படைக்கவே அதனை பெற்றுக்கொண்ட கடற்படை அதிகாரி தனபாலசிங்கத்தின் ஆர்வத்தைக் கண்டு வியந்து போனார். After which they told us who was selected and we were to report. அதுக்கப்புறம் என்னோட சேர்ந்து மொத்தம் 12 பேர் தேர்வாகி நேவி பேஸுக்கு பயிற்சிக்காக ஒரு கண்டிஷனோட அனுப்பப்பட்டோம். அந்த 12 பேர்ல இருந்து தேர்ச்சி அடைந்த 9 பேர் மட்டும் இங்கிலாந்துல உள்ள டாட்மர்த் நேவல் காலேஜுக்கு அனுப்புனாங்க. அதுல 3 இந்தியர்கள், 3 சீனர்கள், 2 மலாய்க்காரர்கள், 1 யூரேஷியன். As a group of 9 in the intake. 1955 navy la join pannaare na 56 la join panna rendu perum and britannia royal naval college la sandichom avar vande ange romba nalla student nu sollalam avaru avar nalla personality appuram avarum divisional captain ah select pannaare malaysians la uthrume vera uthrume divisional captain illa avar uthar dhaan. மற்ற நேஷன்லேயும் ஆஸ்திரேலியாவிலேருந்து, இங்கிலாண்ட்லேருந்து, சில பேர் பாகிஸ்தான்லேருந்து வந்திருந்தாங்க அந்த டயத்தில் படிக்கிறதுக்கு. அதே காலேஜில் எல்லோரும் ஒரே மாதிரி சிலபஸ் தான் படித்தாங்க. ஆனால் அவர் நல்லா படித்தார்னு சொல்லலாம். 1955 கடற்படையில் இணைந்த பிறகு உடனடியாக இங்கிலாந்து டார்ட்மவுத்தில் உள்ள பிரிட்டானியா ராயல் நேவல் காலேஜில் பயிற்சிகள் பெற அனுப்பப்பட்டார். தனது அபார திறமைகளால் அங்கேயும் டிவிஷனல் கேப்டனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கல்லூரியின் உயரிய அங்கீகாரத்தையும் பெற்ற முதல் ஆசியனாக திகழ்ந்தார். அங்கேதான் அவருக்கு பாப் தனா என்ற பெயர் சக நண்பர்களால் சூட்டப்பட்டது. இதற்கிடையில்தான் ராயல் என்ற வார்த்தையை கடற்படையில் இணைத்துக் கொள்வதற்கான அங்கீகாரத்தை எலிசபெத் அரசியார் அனுமதித்து அதன் பிறகு அரச மலேசிய கடற்படை என்று பெயர் மாற்றம் கண்டது. Of the 9 of us, 3 of us. அந்த 9 பேரில் 3 பேர் மட்டும் முழுமையான பயிற்சிகளை சரியான கால அவகாசத்தை பயன்படுத்தி சிறப்பாக முடித்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு சப் லெப்டினா இங்கிலாந்தில் உள்ள கப்பலில் பணிபுரிவதற்கான உத்தரவு கிடைச்சது. மே 1 1958 சப் லெப்டினாக நியமிக்கப்பட்டு HMS செச்செஸ்டர் கப்பலில் பணியாற்றி அதே வருடம் டிசம்பர் மாதம் மலேசியாவுக்கு திரும்பினார்.
இங்கிலாந்து திரும்பி வந்த பிறகு அவர் ராயல் மிலிட்ரி காலேஜில் நேவல் ட்ரைனிங் ஆஃபீஸராக இருந்தார். அது ஒரு பெரிய பட்டம். அப்பண்டா அப்பவே அவர் யங் ஆஃபீஸர்ஸை ட்ரெயின் பண்ணுறாரு ராயல் மிலிட்ரி காலேஜில். சபா சரவாக் சிங்கப்பூர் மலாயாவை ஒன்றிணைக்கும் முயற்சியில் இரண்டாம் உலக யுத்தத்திற்கு பிறகு 1963 ஆண்டு மலேசியா இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டது. அப்போது வடக்கு களிமந்தான் நிலைப்பாட்டை அச்சுறுத்தும் வகையில் இந்தோனேசிய அதிபர் சுகார்னோ கன்ஃபரண்டேஷன் எனும் நாடுகளுக்கிடையிலான மோதலை மலேசியாவுக்கு எதிர்ப்பாக பிரகடனப்படுத்தினார். அந்த நேரத்தில் நாட்டை காத்திட கடற்படையின் பங்களிப்பே பிரதானமாக தேவைப்பட்டது. அப்போது பிரிட்டிஷ் கடற்படையின் ஒத்துழைப்போடு அந்த சவாலையும் வெற்றி கொண்டது மலேசியா. During which time, I was told that அந்த சமயத்தில் தான் என்ன ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங்காக, அதாவது TAS டார்பேடோ ஆன்டி சப்மரீன்ற பயிற்சிக்காக இங்கிலாந்துக்கு அனுப்பினாங்க. தனபாலசிங்கம் ஆன்டி சப்மரீன் டார்பேடோ எனும் பயிற்சியை மேற்கொள்ள இங்கிலாந்தின் HMS வெர்னன் கப்பலில் சேர்ந்து அப்பயிற்சியை முடித்துவிட்டு நாடு திரும்ப முற்படுகையில் அவருக்காக மேலும் ஓர் உத்தரவு காத்திருந்தது. As I was finishing my course, I was told by the நான் அந்த பயிற்சியை முடிச்ச பிறகு நேவி சீஃப் கொமாட்ரி செனட் என்னை இங்கிலாந்திலேயே இருக்கும்படி சொல்லிட்டாரு. இங்கிலாந்தில் தயாரிக்கப்படும் பெட்ரோல் கிராஃப்ட மேற்பார்வையிடும்படி கேட்டுக்கொண்டார். அந்த கப்பல் அங்க தயாரிச்சு முடிச்சதும் அதனை மலாயாவுக்கு கொண்டு செல்லும்படி உத்தரவிட்டார். அதுதான் கேடி ஸ்ரீகாந்தன் என்ற போர் கப்பல். கடுமையான சூழலில் மோசமான வானிலைக்கு மத்தியில் மிகவும் போராடி பிரிட்டனில் இருந்து வெற்றிகரமாக கேடி ஸ்ரீகாந்தன் எனும் போர்க்கப்பலை மலேசியாவுக்கு கொண்டு வந்தார். அதன் பிறகு பல துணிகரமான சேவைகளை ஆற்றி மலேசிய கடற்படைக்கு ஒரு தூணாக விளங்கினார். குறிப்பாக இந்தோனேசியாவுடனான கன்ஃபரண்டேஷன் போது அல்லும் பகலும் நாட்டின் பாதுகாப்பிற்காக கடலிலேயே மாதக்கணக்கில் பணியாற்றினார். போர்டிங் ஸ்டேஷன் வந்து அவர் ஒவ்வொரு காலம் எந்த சின்ன கப்பலை பார்த்தா கூட அவர் போர்ட் பண்ணுவார், அவர் விட மாட்டார். அந்த மாதிரி பிடிவாதம் ஆனாலும் வேலையால். ஆனால் எங்களுக்கு கூட கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அவர் எங்களை ஒரு காலம் நல்லா பார்ப்பார். அது நம்ம கப்பல் பொடியங்கள் மலைக்கார சீனன் தமிழங்கள் அவர் மேலே ரொம்ப விருப்பம். இதற்கிடையில்தான் 1967 ஆண்டு கேடி ஸ்ரீ தாவாவுக்கு பதவி உயர்வோடு மாற்றப்பட்டார். அப்போதுதான் அவரது வாழ்க்கையை புரட்டி போடும் செய்தி ஒன்று காதுக்கு எட்டியது. It's then that I got the signal from நா தாவாவில் இருக்கும்போது தற்காப்பு அமைச்சிடமிருந்து எனக்கு ஒரு சிக்னல் வந்தது. என்ன தாவாவிலிருந்து கேடி ஹாங்துவா கப்பலுக்கு கேப்டனா அனுப்ப போறதா சொன்னாங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. அப்ப நான் தாவாவுக்கு வந்து 4 மாசம் தான் ஆகுது, ஏன் இந்த திடீர் மாற்றம்னு தெரியல. நான் ஒரே கப்பலில் அவரோட வேலை செஞ்சேன். அவர் வந்து முதல் கேப்டன் கேடி ஹங்துவாங்கிற கப்பல், ஒரு ஃப்ரிகேட் கப்பலுக்கு அவர் தான் முதல் மலேசியன் கேப்டன். அதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் தான் கேப்டனாக இருந்தான். அப்புறம் அவரோட அசிஸ்டண்ட்டாக நான் போனேன். நான் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அதே கப்பலில். அப்போ நல்லா தெரிய வந்தது அவர் நல்லா ஷிப் ஹேண்ட்லிங் பண்ணுவார். ஷிப் ஹேண்ட்லிங்னா கப்பலை கரைக்கி கொண்டு வருது, அதெல்லாம் அவர் நல்லா ஷிப் குட் ஷிப் ஹேண்டில் நல்ல கேப்டனாக இருந்தார். எல்லாருக்கும் எல்லாரோட இன்ட்ரெஸ்டையும் பார்த்துப்பார். நாட்டின் முன்னாள் பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் மலேசிய ஆகாயப்படை மற்றும் கடற்படையை சரியான முறையில் நிர்வகித்து எந்த நிலையிலும் தகுந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய சிறந்த தலைமைத்துவ ஆற்றல் கொண்ட மலேசிய வீரரை நியமிக்க முடிவு செய்திருந்தார். அதன் தொடக்கமாக அப்போதைய இராணுவத்தின் முதன்மை நிலை வகித்த இராணுவ தளபதிகளான சனி மற்றும் மஸ்லானை அணுகிய போது அவர்களுக்கு கடற்படை பற்றிய அனுபவம் இல்லாத காரணத்தினால் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர். அதன் பிறகு அரசாங்கத்தின் கவனம் தனபாலசிங்கத்தின் மீது திரும்பியது. அப்புறம் எனக்கு கடற்படை தலைவரிடமிருந்து ஒரு கடிதம் வந்துச்சு. அந்த கடிதத்துல ஆர்ம் ஃபோர்சஸ் கவுன்சில் என்ன அடுத்த சீஃப் ஆஃப் நேவியாக நியமித்திருப்பதா தெரிய வந்துச்சு.
1967 செப்டம்பர் 1 கொமடோர் டாலர் என்ற ஆங்கிலேயருக்கு பதில் அரச மலேசிய கடற்படையின் தலைவராக பொறுப்பேற்ற முதல் மலேசியர் என்ற பெருமையை சேர்த்தார் கொமடோர் கே தனபாலசிங்கம். எனக்கு 31 வயசுதான். ஏர் போர்ஸஸ் சீஃபுக்கும் 33 வயசுதான். எங்க ரெண்டு பேருக்குமே வயசு ரொம்ப குறைவு. அரசாங்கத்துக்கும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு, கொடுத்த பொறுப்பை எங்களால சரியா செய்ய முடியுமான்னு. ஏன்னா எங்க கிட்ட அவங்க ஒரு வார்த்தை கூட கேட்கவும் இல்லை. நாங்களும் அதை ஒரு கட்டளையாத்தான் நினைச்சு அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டோம். கொமடோ பதவி கொடுத்து அதை சீஃப் ஆக்கி விட்டாங்க. அதான் அந்த நேரத்தில், அந்த காலத்தில் அவர் தான் தி யங்கஸ்ட் கொமடோ இன் தி வேர்ல்ட். அவர் என்னோட ஃபீலிங் வந்து அவர் தான் பெஸ்ட் சாய்ஸ் அட் த டைம். நம்மளுக்கெல்லாம் ரொம்ப ப்ரௌடாக இருந்தது அவர் சீஃப் ஆனதாக. நம்மளும் வெரி வில்லிங்காக அவருக்கு சர்வ் பண்ணோம். ஒருத்தர் குதிரையை முன்னாடி ஓட்டினா பின்னொரு இன்னொருத்தர் பின்னாடி உட்காந்து அவர் சொல்கிற ஆர்டர்ஸ் தானே கேட்கணும். அதே மாதிரி தான் இதுவும். நம்ம டிசிப்ளின்ட், வி ஃபாலோ ஹிஸ் ஆர்டர்ஸ் அண்ட் வி ஆல் சிப்ட் இன் டு மேக் எவ்ரி திங் குட் ஃபார் ஹிம். இளம் வயதிலேயே தலைமை பொறுப்பேற்ற தனபாலசிங்கம் மலேசிய அரச கடற்படையின் வளர்ச்சிக்காக பலவாறு திறம்பட செயல்பட்டார். And then confrontation, at the period la confrontation ad mudinje the communist problem apuram the ops thirumbu the Vietnam prachana romba andha nerathula romba prachana andha avaru padavi yetra bodhu nanikiren adu avaru vittu piragu vanda chiva navy andha mari no such experience la. நான் பொறுப்பேற்ற உடனேயே செய்த முதல் வேலை நேவி கொடியை மாத்தினேன். ஏன்னா அதுக்கு முன்பு நேவி கொடியில ஒரு கிராஸ் இருக்கும், அது நம்ம மலேசிய நாட்டுக்கு உகந்ததா இல்லை. அப்பதான் நான் சொன்னேன், கடற்படை கொடி மதங்களுக்கு அப்பாற்பட்டு சுதந்திரமா இருக்க வேண்டும். அதே சமயம் கடற்படை என்பது யுத்தத்திற்கான படை, அதற்கு தகுந்த மாதிரி ஒரு கொடி இருக்கிறது தான் சரின்னு சொல்லி இப்போ உள்ள நேவி கொடியை அறிமுகப்படுத்தினேன். 1968 பிரிட்டிஷ் தனது கடற்படையை திரும்ப அவர்களின் நாட்டுக்கே அழைத்து கொண்டதால் மலேசிய அரச கடற்படை தங்களின் பலத்தை மேம்படுத்தும் வகையிலும் அதனை உடனடியாக நவீன கடற்படையாக விரிவுபடுத்தும் நோக்கிற்காகவும் நுட்பமான ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் வாங்க மலேசிய அரசாங்கம் தனபாலசிங்கத்திற்கு கட்டளையிட்டது. அப்பதான் எனக்கு யதார்த்தமா எக்ஸோசெட் மிசைல் பத்தி தெரிய வந்தது. இந்த மிசைல் பிரான்ஸ் நாட்டில் அவங்க நேவிக்காக தயாரிக்கப்பட்டது. நான் உடனே இதை பற்றி தற்காப்பு அமைச்சர் துன்ராஜா கிட்ட சொல்லி இது தொடர்பாக பிரான்ஸ் தூதரிடம் பேச எனக்கு அனுமதி வழங்க கேட்டபோது அவரும் சரின்னு ஒப்புக்கொண்டார். அவர் இருக்கும்போது தான் இந்த மிசைல் இந்த நம்ம நாட்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது. த எக்ஸோசெட் மிசைல் அவர் சீஃபாக இருக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் 1973. அந்த முதல் கப்பலில் நானும் ஒரு குரூ அந்த கப்பலில் அந்த மிசைல் ஃப்ரான்ஸ்லேருந்து கொண்டதும் அப்போ அவர் அது 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 ஒரு ஹிஸ்ட்ரி. அன்றைய சிங்கப்பூர் கடற்படைக்கான தளம் விரிவுபடுத்த முடியாமல் இருந்ததால் மலேசியாவிற்கான சொந்த தளத்தை உருவாக்கும் தருணம் இதுதான் என உணர்ந்து செயல்பட தொடங்கினார். நம்மளோட பேஸ்லாம் சிங்கப்பூர்லேயே இருந்தது. அதனால இங்கே வந்த உடனே நம்ம கப்பல் நம்பர் ஆஃப் கப்பல் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகுது. ஆனால் பேஸ் இல்லை நம்மளுக்கு. அதனால் தனபாலசிங்கம் தான் ஒரு பேப்பர்லாம் போட்டு, அப்போ துன்ராசாக் தான் பிரைம் மினிஸ்டராக இருந்தார், அவரை கன்வின்ஸ் பண்ணி நேவல் பேஸ் கட்டணும்னு சொன்னார். அதுக்குன்னு நான் தான் என்னை ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் ஆக்கிவிட்டார். அவர் தனபாலசிங்கம் ரொம்ப சிரமப்பட்டு வேறு பல மந்திரிகளெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி கேபினெட்லாம் கொண்டு போய் அந்த ப்ராஜெக்டை அப்ரூவ் பண்ணார். காட் இட் அப்ரூவ்ட். அதுக்கப்புறம் இந்த நேவல் பேஸ் இன் லோமோட் அண்ட் நேவல் பேஸ் இன் குவான்டான் அவர் தான் ரெஸ்பான்சிபிளாக இருந்தார் கட்டுறதுக்கு. எனக்கு அனுமதி கிடைச்சாலும் அதுலேயும் ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, துங்கு அந்த பேஸை போர்ட்கிளங்களை கட்ட சொன்னார். தனபாலசிங்கத்திற்கு அதில் உடன்பாடு இல்லை. காரணம், துறைமுகமும் கடற்படை தளமும் ஒரே இடத்தில் அமைய பெற்றால் வருங்காலத்தில் துறைமுகம் வளர்ச்சி காணும் போது அங்கே இடப்பற்றாக்குறை ஏற்படும் நிலை வரும் என வாதிட்டார். எனக்கு நம்ம நேவி பேஸ் வந்து மற்ற நாடுகளுடன் நெருக்கமா இல்லாம தூரமா இருக்கணும். குறிப்பா
இந்தோனேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர் இதற்கெல்லாம் தூரமான சரியான இடம் லுமுட் தான். 1969 லுமுட் கடற்படைக்கான தளம் உருவாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1973 குவாந்தானில் அமைந்துள்ள தஞ்சோங் கிளாங் கடற்படை தளம் விரிவுபடுத்தி மேம்படுத்தப்பட்டது. சிங்கப்பூர், இந்தோனேசியா, பிலிப்பீன்ஸ், புருனை ஆகிய நாடுகளுடன் அரச மலேசிய கடற்படையுடனான உறவை வலுப்படுத்தினார். உள்நாட்டிலேயே அரச மலேசிய கடற்படை வீரர்களுக்கான பயிற்சிகளை மேற்கொள்வதற்காக பயிற்சி முகாம்களை அறிமுகப்படுத்தினார். அரச மலேசிய கடற்படையின் தலைவராக இத்தனை சாதனைகளையும் புரிந்த இவர் இளம் வயதிலேயே பதவி ஓய்வு பெற என்ன காரணம்? There were several reasons I was unhappy with some developments within the Ministry of Defense. அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. தற்காப்பு அமைச்சில் நடந்த சில விஷயங்களும் மாற்றங்களும் எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால நான் 1974 என்னோட பதவி விலகல் கடிதத்தை கொடுத்தேன். அப்ப இருந்த பிரதமர் துன்ராஜா என்னோட அந்த கடிதத்தை ஏத்துக்கல. எனக்கு இப்ப நீ தேவை, நீ எப்போ போகணும்னு நான் முடிவு பண்றேன்னு சொல்லிட்டாரு. நானும் சரின்னு அவருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து ஒத்துக்கிட்டேன். ஜனவரி 1976 அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஆண்டு இறுதியில துன் ஹுசேன் ஆன் பிரதமரா பொறுப்பேற்றிருந்த சமயம் நான் பதவி ஓய்வு பெற்றேன். அதனால அது எனக்கு ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயமாவே இல்லை. ஆனா எனக்கு ஒரு வருத்தம் தான். அது என்னன்னா, நேவி என்னோட வாழ்க்கை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேவிக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கேன். There was only one thing when I was retiring that I na padavi oivu perumbodhu pradhamar kitta onne onnu dhaan ketten enakku arasangathile vera edhavadhu vaippugal irukkaane adukku avarum aama enakkaga oru thoodar posting kodukkiradha sonnaru enakku ippa dhaan 41 vayasu agudhu adanal enakku vendiyathu oru nilayana velaiye thavira posting illanu அதுக்கப்புறம் அந்த போஸ்டிங்ல எங்க போகலாம்னு நானே தேர்வு பண்ண முடியுமான்னு கேட்க, அதற்கு அவர் முடியாது, நாங்க சொல்ற இடத்துக்கு தான் நீ போகணும்னு சொல்லிட்டாரு. அதை என்னால ஏத்துக்க முடியல. பரவாயில்ல, நன்றின்னு சொல்லிட்டேன். இளம் வயதிலேயே பதவி ஓய்வு பெற்ற தனபாலசிங்கம் புதிய வாழ்க்கையை துவங்கும் முயற்சியில் அதற்கான வேலையை அமைத்துக் கொள்ளும் நிலையில் இருந்தார். நான் என்னோட சில நண்பர்களோட சேர்ந்து பிசினஸ்ல இறங்கினேன். அதுவும் சரிப்படல. அப்புறம் நானே வெளியாயிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட நெருங்கிய நண்பரான தான்ஸ்ரீ தங்குயாஹியா, சாய்ம்டாபியின் சிஇஓ, என்னை அந்த நிறுவனத்தின் இயக்குநரா பொறுப்பேற்க அழைச்சாரு. 1985 சாய்ம்டாபியின் கீழ் இயங்கும் டிராக்டர் மலேசியாவில் சேர்ந்தேன். 2004 அதிர்ச்சி தரும் வேதனை அவரை ஆட்கொண்டது. தான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதை கண்டறிந்தவுடன் சாய்ம்டாபி நிறுவனத்தில் இருந்து தாமாகவே வெளியேறினார். அதிர்ஷ்டவசமாக ஆரம்ப நிலையிலேயே அந்த கொடிய நோயை கண்டறிந்ததால் அதற்கான சிகிச்சையை பெற்று நாளடைவில் பூரணமாக குணமடைந்தார். பதவி ஓய்வு பெற்றதிலிருந்தே நான் ஒரு மறக்கப்பட்டவர் தான். 2006 இன்டர்நேஷனல் கோர்ட்ல மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில் நடந்த பாத்து புத்தி பிரச்சனையின் போது அந்த வழக்கில் பொறுப்பேற்றிருந்த வழக்கறிஞர்கள் சில டாக்குமெண்ட்ஸை பார்வையிடும் போது என்னோட பேரையும் பார்த்துட்டாங்க. அப்போ ஒரு நேவி சீஃபுங்கிற முறையில் பாத்து புத்தி இடத்தை பாதுகாப்பதற்கான கட்டளையை நான் கொடுத்துருக்கேன். அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வரவே அப்புறம் நான் உயிரோடு இருக்கனா இல்லையான்னு சொல்லி என்னை தேட ஆரம்பித்தாங்க. கடைசியாக என்னோட தொடர்பு கொண்டு இந்த வழக்கில் வாக்குமூலம் கொடுக்க சொல்லி கேட்டாங்க. அப்போதுதான் மலேசிய அரசாங்கம் தனபாலசிங்கத்தை தொடர்பு கொண்டு அந்த வழக்கில் அவருடைய வாக்குமூலத்தை வழங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார். அதுக்கப்புறம் தான் எனக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. எனக்கு தான்ஸ்ரீ என்ற விருது வழங்கப்பட்டது. எனக்கு கொடுத்த பிறகுதான் முதல் நேவி சீஃபுக்கு தான்ஸ்ரீ கிடைச்சிருக்கு. முதல் ஏர்போர்ஸ் சீஃபுக்கு தான்ஸ்ரீ கிடைக்கலையேன்னு சொல்லி அதற்கு அடுத்த வருஷம் அவருக்கு தான்ஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகுதான் நாட்டுக்காக சேவையாற்றிய பல அதிகாரிகள் திரும்பி பார்க்கப்பட்டாங்க. அவங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. இப்போது தனபாலசிங்கம் அனைவராலும் அடையாளம் காணப்பட்டு கடற்படையின் ஏற்பாட்டில் நடைபெறும் பல நிகழ்ச்சிகளுக்கும் கருத்தரங்குகளுக்கும் அழைக்கப்படுகிறார்.
அவரும் மகிழ்ச்சியுடன் சென்று தனது ஆதரவையும் ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறார். இப்போது அவருக்கு வயது 77. ஆடம்பரம் இல்லாத எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வரும் இவர் இன்னமும் பிரம்மச்சாரியாகவே இருக்கிறார். இது குறித்து அவரிடம் கேட்கையில் வரும் பதில், 31 வயசுல நான் ஒரு சீஃப் நேவியா ஆயிட்டேன். அந்த காலத்துல எல்லா இனத்தை சேர்ந்தவங்களும் தங்களுடைய மகளை எனக்கு கல்யாணம் செய்து வைக்க ஆசைப்பட்டாங்க. ஆனா நான் ஒரு முக்கியமான சீஃபா இருந்துகிட்டு கல்யாணம் பண்றது அவ்வளவு சுலபம் இல்லை. அதுக்கு காரணம், எனக்கு கல்யாணம்னா நான் நிறைய முக்கிய பிரமுகர்களை அழைக்க வேண்டியிருந்தது. அதுவும் நிறைய புரோட்டோகால்ஸ் வேற இருக்கும். அதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு பயம். அப்புறம் 40 வயசுல நான் நேவியை விட்டு பதவி விலகும் போது என் வாழ்க்கையை திரும்பவும் தொடங்கும் முயற்சியிலேயே காலம் கடந்துருச்சு. அப்புறம் 60 வயசான பிறகு இதற்கு மேல வயசாயிருச்சு, எதுக்கு திருமணம்? அந்த எண்ணத்தை அப்படியே விட்டுட்டேன். சுதந்திர மலேசியத்தின் நிரந்தர வரலாற்று நாயகனாக முத்திரை பதித்த இவர் தனித்துவம் வாய்ந்து தகுதிகள் நிறைந்த பொக்கிஷம். மலேசிய ஆயுதப்படைகளான இராணுவ வரலாற்றில் முதலாவதாக தலைமைத்துவ பொறுப்பு வகித்த முதல் இந்தியர், நாட்டின் முதல் 3 பிரதமர்களின் தலைமைத்துவத்திலும் பணியாற்றிய இவருக்கு பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் தந்தையைப் போலவும், பிரதமர் துன் அப்துல் ரசாக் நெருங்கிய நண்பராகவும், பிரதமர் துன் ஹுசைன் ஆன் சிறந்த உறவாகவும் இருந்திருக்கிறார்கள். இப்படி உயர் வர்க்கத்திலான அனைவரின் அன்பையும் பெற்ற இவர் மலேசிய அரச கடற்படைக்காகவே தன் இளமை காலத்தில் பாதியை மூழ்கடித்தவர். பாப் தனா என்று அன்பாய் அழைக்கப்படும் ரியர் அட்மிரல் தான் ஸ்ரீ கே தனபாலசிங்கம் நாட்டின் பாதுகாப்பிற்கு அரணாக விளங்கி மலேசிய வரலாற்றில் தனது பெயரை நிலைநாட்டிய சாதனை சிங்கம்.